See, now we see part 1 and 4. Exercise 3.8 la, first question. One student has asked this problem. So, for that I am doing this. Trigonometry, Mukonomial, and for 11th standard, General Math. First question la, mudalme theervu matrum pothu theervu. That is, principal solution and the general solution appdinu solrom. If the principal solution appdina, among all solutions, the solution which lies in this range, for sine range, cos range, tan range, in the range kulla varakudiya solution is the principal solution. Then for general solution, the expression involving integer n, general general solution, it gives all solutions of trigonometric equations. Principal solution is the foremost, first solution. முதன்மை தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜெனரல் சொல்யூஷன் இந்த எல்லாமே இன்வால்வ் ஆகி வரக்கூடிய எல்லா சொல்யூஷனும் இன்வால்வ் ஆகி வரக்கூடியது. ஃபார் என் பிலாங்ஸ் டு இன்டர் என் ஜீரோவா இருக்கலாம், என் வந்து ஆல் தி பிளஸ் வேல்யூ, என் ஈக்குவல் டு ஆல் தி மைனஸ் வேல்யூ. ஸோ இந்த எல்லா சொல்யூஷனையும் உள்ளடக்கிய அந்த சொல்யூஷன் வந்து ஜெனரல் சொல்யூஷன். பிரின்சிபல் சொல்யூஷன் இந்த ரேஞ்சுக்குள்ள வர்றது பிரின்சிபல் சொல்யூஷன். சப்போஸ் இங்க சைன் தீட்டான்னு இருக்கு, அந்த ரேஞ்ச் இந்த நாலு குவாட்ரன்ட்ல, இந்த சைடு வந்து நமக்கு பிளஸ் ஃபைவ் பை டூ, இது வந்து மைனஸ் ஃபைவ் பை டூ இல்லையா. இங்க இருந்து நம்ம மெஷர் பண்றது பிளஸ் ஃபைவ் பை டூ, இது வந்து மைனஸ் ஃபைவ் பை டூ. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரன்ட்லயும் இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்குது. தென் ஃபார் காஸ் தீட்டாக்கு, காஸ் எஃப்ல இந்த சைன் ஃபைவ் பை டூ வந்து சைன் ஃபைவ் பை டூ ஒன்னு, மேக்ஸிமம் வேல்யூ ஒன்னு. சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை டூ, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ இதனுடைய ரேஞ்ச் இப்போ வந்து நமக்கு மைனஸ் ஒன் டு ஒன். அதே மாதிரி காஸ் சப்ஸ்டிட் பண்ணினா காஸ் ஜீரோ ஒன்னு, தென் காஸ் ஃபைவ் மைனஸ் ஒன், காஸ் ஜீரோ ஒன், காஸ் ஃபைவ் வந்து மைனஸ் ஒன். இதோட ரேஞ்சு இதுக்கு சேம் ஃபைவ் பை டூ டூ இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ இதுக்கு இந்த சம் செய்யறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டிலே பிரின்சிபல் சொல்யூஷன், அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் சீயிங் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இதெல்லாம் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துன்னா தீட்டா ஈக்குவல் டு என் ஃபைவ், காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோனா தீட்டா ஈக்குவல் டு டூ என் பிளஸ் ஒன் ஃபைவ் பை டூ. அதே மாதிரி டேன் தீட்டா ஜீரோனா என் ஃபைவ், சைனுக்கும் டேனுக்கும் சேமா இருக்கு. தென் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா, இங்க ஜீரோ இருக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் த சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா அப்படின்னு இருந்தா என் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு என் ஃபைவ் பிளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என். இதெல்லாமே நம்ம வந்து நீ மைண்ட்ல வச்சுக்கணும். இல்லை என் வந்து பிலாங் டு இஜெட், இஜெட் அப்படிங்கிறப்ப இப்பதான் சொன்னா ஜீரோ, தென் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன், பிளஸ் ஆர் மைனஸ் டூ எட்டா அப்படின்னு வரக்கூடியது. நம்ம வி கோ டு த சம் இல்லையா. ஸோ சம்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், மைனஸ் ஆஃப் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து கண்டிப்பாக ஃபோர்த் குவாட்ரன்ட்ல தான் அமையும் இல்லையா. ஸோ மைனஸ் ஃபைவ் பை டூ அந்த இதில் வரக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், தட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, சரி சைன் ஆஃப் இங்கே என்ன வரும், ஆஃப் அப்படிங்கிறப்ப தேர்ட்டி டிகிரியா, தேர்ட்டி டிகிரி அப்படிங்கிறப்போ ஃபைவ் பை சிக்ஸ், ஃபைவ் பை சிக்ஸ்க்கு தான் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த மைனஸ் வெளியில் வருமா, மைனஸ் சைன் ஃபைவ் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஆஃப் இம்ப்ளைஸ் சைன் ஃபைவ் பை சிக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல மைனஸ் ஆஃப். சார் இது இப்படி சொன்னால் அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் டைரக்டா இடத்துல திஸ் இஸ் லெஸ் தேன் ஜீரோ, அப்போ இட் லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரன்ட். ஏன் ஃபோர்த் குவாட்ரன்ட், நான் என்னோட ரேஞ்ச் என்ன, ஃபார் சைன் தீட்டா த ரேஞ்ச் இஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ டூ பிளஸ் ஃபைவ் பை டூ. அப்போ இந்த இடத்துல சைன் ஆஃப் மைனஸ்
5 by 6. This gives minus half. இதோட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் அப்படின்னு வருது. அப்ப இதனுடைய பிரின்சிபல் சொல்யூஷன், இதனுடைய பிரின்சிபல் சொல்யூஷன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 5 பை 6. இது வந்து பிரின்சிபல் வேல்யூ, இதுல வரக்கூடியது பிரின்சிபல் வேல்யூ. இந்த பிரின்சிபல் வேல்யூ நம்ம தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 5 பை 6 அப்படிங்கிறதுனால இது வந்து பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதனுடைய ஜெனரல் சொல்யூஷன் என்னன்னு பாருங்க. இதுக்கு ஜெனரல் சொல்யூஷன் என்ன பண்ணணும், சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பா இல்லையா. ஸோ சைன் ஆல்பா, இந்த இடத்துல ஆல்பா வந்து நமக்கு என்ன வருது, சைன் ஆஃப் மைனஸ் 5 பை 6. அப்ப விச் இம்ப்ளை தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பானா என்ன வரும், தீட்டா ஈக்குவல் டு n பை பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n, n பை பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n இன்டு ஆல்பா வேர் n பிலாங்ஸ் டு z. ஸோ இஸ் ஈக்குவல் டு n பை பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n, ஆல்பாவோட வேல்யூ என்ன இருக்கு மைனஸ் 5 பை 6 அப்படின்னு வருது. ஸோ ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் இந்த மைனஸ் நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ n பை பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n பிளஸ் 1, ஏன்னா இதில் ஒரு மைனஸ் 5 பை 6ல இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 5 பை 6. அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் 1 பவர் n, இன்னொரு மைனஸ் 1 வரப்போ இட்டன் ரைட் n பிளஸ் 1 தென் 5 பை 6. நான் வந்து கொஸ்டின் வந்து ராங்காக எழுதிட்டேன், இங்கே வந்து 1 பை ரூட் 2 வரணும், பட் ஐ ஹவ் ரிட்டன் 1 பை 2. பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சம்பவம் நம்ம சேர்த்து போடணும். ஸோ தேங்க்யூ.